இந்த சேர் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இங்கே சாரு ரொம்ப ஈஸி தான், இவரையும் எப்படி ஜஸ்ட் ஓப்பன் சேர் வந்து நான் தான் பாரு ஃபர்ஸ்ட் போ எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த 85 kilos வந்து தாங்குது, அதனால 65 தாங்குது. 85 ஏ தாங்குதுன்னா 69 தாங்குது. லாஸ்ட் குட் பை டு த சேர். போத்ரா சாரு சாலி அடுத்து இப்ப கைத்து மேல நடக்க போறா. ஏ சாலி 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 பாருங்க, ஒரு போர்ட்டபிள் சேர ஐசக்கேன மைசக்கு சொல்லி வாய மூடல தூக்கில போட்ட குடு. ஏய் என்ன அவ்வளோ வெயிட்லாம் இல்லைடா அது. ஏய் வெயிட்டே கிடையாதுடா, ஓவரா சீன் போடாதுண்ணா. இந்த சேர் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சேர் ஆக்சுவலாக பார்த்தீங்களா எப்படி இருக்குது, போர்ட்டபிள் சேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் ரிலேட்டடான வீடியோ போடுறோம். அண்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட இந்த டென்ட் அன்பாக்சிங்லேருந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்பிங் டேபிளாக இருக்கட்டும், கேம்பிங் ஸ்டவ், கேம்ப் டவல், அதுக்கப்புறம் நிறைய அதே மாதிரி கேம்பிங் ரிலேட்டடாக நிறைய அன்பாக்சிங்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் கேம்பர் அதான் ஓகே, அதான் கேம்பிங் ஸ்டவ், அந்த இதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் கூட பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேஜிக் டவல் அப்படின்னு சொல்லி ஒன்று அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம், அது 1 million வியூஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கண்டினியூஷன் அந்த கேம்பிங் ரிலேட்டட் அந்த ட்ரெக்கிங் ரிலேட்டடான வீடியோஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு போர்ட்டபுளான சேர் பார்க்குறோம். இப்போ வந்து ஐசக் வந்து அந்த போர்ட்டபுள் சேர் வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு நம்மளுக்கு காட்ட போகிறாரு. அவனே தூக்கிடுவான், தூக்குடா ஏண்டா தூக்கி தூக்கி போடுற, தர முடியாது போ மேல உட்காந்து மணி இருக்கும் அதை நம்ம கிழிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு கேரியிங் பேக்கோட கூட வருது, நம்ம அதை வந்து கொஞ்சம் டியர் பண்ணிடக்கூடாது. வேற லெவல் பேக்கிங்கில் வந்திருக்கு. பிரிக்கிறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடும் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு அழகான கேரியிங் பேக்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ராவல்லாம் போகும்போது இதுக்குன்னு ஒரு தனி பேக்கில் வந்து ஒரு ஸ்பேஸ் தேடணுன்ற அவசியம் கிடையாது, இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் யாரெல்லாம் வந்து தேவ் படம் பார்த்தீங்களோ அதில் அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சேரை வந்து நீங்கள் அந்த படத்தில் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ட்ராவலிங் இந்த ட்ரெக்கிங் ரிலேட்டடான சில ஷார்ட்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. அதில் ஹீரோயினோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வியூவில் வந்தும் க்ளோஸ் ஷார்ட்ஸுமே காட்டியிருப்பாங்க. இந்த சேரோட இதே சேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் நம்மளோட கேம்பிங் ஆர் போர்ட்டபிள் சேர். ரொம்ப ஈஸி தான் பாருங்க, இப்போ ஃபோல்டட் பொசிஷனில் இருக்குல்ல, இந்த பின்னாடி இந்த இடத்துல பிடிச்சி ஜஸ்ட் ஓப்பன் ஒரு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் சேர் வந்துடும். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. சேர் வாவ் நைஸ், பரவாயில்லையே நைஸா, இங்கே சாரு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. போட்டு உட்காரணும்னா நான் தான் உட்காருவேன் ஃபஸ்ட்டு போ, சேரை பார்த்தா வந்துருக்கு உடனே நீ சமையல் டைஸுக்கு. நம்ம ஃபேமிலியில் ஒரு எல்லா மெம்பர்ஸ் வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளேஸ் நம்ம போயிட்டு உட்காந்து சில் அவுட் பண்ணுற இடத்துல நம்ம யங்காக இருக்கவங்களாம் உட்காந்துடலாம் கீழே, பட் கொஞ்சம் வயசானவங்களாம் உட்கார முடியாதுல்ல அவங்களுக்குலாம். இதை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட கார்லையாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணுறவங்க மெயினாக காரில் இது ஒரு இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா போகிற இடத்துல ஜஸ்ட் இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ் தான் பார்த்தீங்களா. ஐசக்கே தூக்கிட்டான், 2 இயர்ஸ் கிட்டே அவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு வரானா பார்த்துக்கோங்க, அவ்வளோ வெயிட்லெஸ் தான் இது. ஸோ நீங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு கிட் மட்டும் வச்சிட்டிங்கன்னா போகிற இடத்துல ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம், நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த சேர். இந்த சேரை வந்து ஃபோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சும்மா அன்ஃபோல்ட் ஃபோல்ட் அன்ஃபோல்ட் ஃபோல்ட் முடிஞ்சே போச்சு. இதை அப்படியே எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் சேர்.
ஸோ அன்ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாட்டில் ஏதாவது வைக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எந்த பிளேஸ் ஹோல்டர்ஸுமே கிடையாது. இதே மாதிரி நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான சேர்ஸ்லாம் பார்த்தேன்னா, அந்த சேரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து ஒரு ரேக் மாதிரி இருக்கும். புக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா புக்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ரேக், இல்லைனா ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2000 கிட்ட இருந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்டோர் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு சேர் மட்டும் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு ஒரு சேர் வேணும்னா நீங்கள் இந்த சேர் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1000 தான் இருந்துச்சு, ஒரு 900 சம்திங் இருந்துச்சு. இதோட லிங்காக இருக்கட்டும், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? ஏன் சார் வேணாமா? டாடி பார்த்தா என்ன சொன்ன? டாடி போதுமா? செம்ம ரிலாக்ஸ் ஆகுதா? பியர்டோட ஒரு ஃபோட்டோ ஷூட் நான் பிளான் பண்ணிருக்கேன், மேபி அது இந்த சேர்ல எடுத்தாலும் எடுத்தேன். நான் ட்ரை பண்ணலாமா? ஆ சாலி, பார்த்து சொல்லி சேர் உடைச்சிடாத. உங்க வீடு தாங்க, தேவ வீடு தாங்க. எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டபிளா இருக்குல? நானும் एक्चुअली இந்த cloth டைப் எப்படி ஸ்டிஃபா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த cloth செம ஸ்ட்ராங்கான cloth இது. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு டீ ப்ளீஸ். டீயா? அதான் வச்சிருக்கீங்களா? நிறைய equipments பண்ணிட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்குல? ஓகே. நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஏ வெயிட் தாங்குதுல பிரேஷ். நீ கம்மி தான வெயிட். 75 ஆ? ஸோ உங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த போர்ட்டபிள் சேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்னால் ஏறி நிற்கலாம் போகிறாங்களாம் கொஞ்சம் கழிச்சு. அதான் வீடியோவை நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ சேரை முடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்டில் அந்த சேர் மேலே ஏறி நிற்கிற ஃபன்னி ஷார்ட்ஸ், ஷர்லி நீ கீழே விழுந்து என்ன நடக்க போதோ அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். அதாவது ப்ளூபர்ஸ் அந்த ஃபன்னுன்ற இடத்துல போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இன்னுமே அடுத்து ஒரு கேம்பிங் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ட் படி தான் அந்த வீடியோ வருதான்றதை பார்ப்போம். உங்கள் எல்லாருமே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை பை. இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ வெயிட் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து அந்த அமேசான் பேஜில் வந்து கொடுக்கல அவங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணல. பட் என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 85 கிலோஸ் வந்து தாங்குது, அதனால் தாங்குது. 85 தாங்குதுன்னா 69 தாங்காதான். இப்போ அந்த 69 ஃபுல்லத்தையுமே தாங்குதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் குட் பை டு த சேர். வெரி சாரி சேர், நான் உன்னை வந்து அடுத்தலாம் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ ஷேர்லி ஏற போகிறாங்களாம், அதனால் நீ லாஸ்ட்டு தான் பாய். Okay, Shirley, it's your time. Chair coach kala, okay? என்ன டைம் ஃபார் டெஸ்டிங்? அம்மா உண்மையாகவே ஏற போறியா? சார் காலி, 1 2 3 போச்சுரா சார். ஏ சார் தாங்கிடுச்சு. ஏ ஷாலி அடுத்து இப்போ கைத்து மேலே நடக்க போறா. ஏ ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரா? சூப்பர் சூப்பர். டெஸ்டிங்கும் பண்ணிட்டேன், வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், வாங்கிக்கோங்க. பாவம் அந்த சேர், உங்ககிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்குறவங்க ஒர்த்தான ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்காக தான். ஓகே, நான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ சார். நீ அங்கே மிதிக்கும் போது என் நெஞ்சு மேலே ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கு. 1000 ரூபா மாதிரி விலை. சரி சரி.
ஓகே பை பை. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை. டேய் நான் எதுக்கு சேர் வாங்கி வச்சுருக்கேன், நீ எதுக்கு யூஸ் பண்ணிருக்க? அதை என்ன கார் ஓட்டி விளாட்றதுக்காக யூஸ் பண்ணுற? கார் மாட்டிக்கிச்சு, வச்சுச்சோ. ஹெல்ப் ஹெல்ப். மாட்டிக்கிச்சா? இருக்கு.